தமிழ்நாடு பிஜேபியில் இருந்து இரண்டு முக்கியமான அரசியல்வாதிகள் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக. ஒன்று கல்யாணராமன், பின்னொன்று திருச்சி சூர்யா. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அண்ணலை இருந்தே கல்யாணராமன் அவர்கள் தமிழ்நாடு பிஜேபியின் தலைவரான அண்ணாமலை குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அவர் அவதூறு பரப்பினதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, தலைவரை எதிர்த்து பேசுறதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பேர் கருத்து கூறினாலும் எல்லாரும் கூறுற கருத்து என்னன்னா அதை ஒரு பொது வழியில் பேசியிருக்க கூடாது, கட்சி ஆஃபீஸுக்குள்ளே பேசியிருக்கணும், நேருக்கு நேர் பேசியிருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் வைக்கிற கருத்து. இதனால கல்யாணராமன் மேலே முக்கால்வாசி பேர் கடும் கோபத்தில் தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அவங்க எல்லாரும் வெளிப்படையாக கட்சியை நோக்கி கேள்விகளை எழுப்பினாங்க. எப்போ கல்யாணராமனை கட்சி பதவியில் இருந்து எடுக்க போகிறீங்க, எப்போ அவருக்கு புத்திமதி சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேள்விகள் எழுப்ப ஆரம்பித்தாங்க. இந்த நிலமையில தான் இப்போ அவர் கட்சியில் இருந்து ஓராண்டு காலம் அவர் வகித்துட்டு இருந்த பதவி பிளஸ் அடிப்படை உறுப்பினர் பதவி அனைத்தில் இருந்தும் விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு. கூடவே கட்சிக்காரங்களுக்கு ஒரு வேண்டுகோளம் வைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு நபரும், எந்த ஒரு பிஜேபியை சார்ந்த நபரும் கல்யாணராமன் கூட கட்சி ரீதியான தொடர்பு வைக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க, கல்யாணராமன் இதுக்கும் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு அப்படின்னு தானே உங்களுக்கு சந்தேகம் வருது. இதுக்கும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட தாய் கழகத்தோட அரசியல் அமைப்பு தான் பிஜேபியா, அதில் இருந்து அவரை இப்போதைக்கு வெளியேற்றிருக்கிறது மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கிற ஒரு விஷயமா. இது தொடர்பாக டெல்லி தலைமைக்கு, அதாவது மேலிடத்துக்கு அவர் புகார் ஒன்று அளிக்க போகிறாராம். அவருக்குன்னு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இருக்குதான், அந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக அந்த புகாரை அளிக்க போகிறாராம். என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஆனால் கடந்த ஒரு வார காலமாக பயங்கர காட்டமாக பேசிகிட்டு இருந்த கல்யாணராமன் இப்போதைக்கு அந்த காட்டத்தை தணித்து கொஞ்சம் நார்மலாக பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது நபராக கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்க நபர் யார் அப்படின்னா திருச்சி சூர்யா. திருச்சி சூர்யாவை பொதுமக்கள் எல்லாரும் என்ன சொல்லி பாராட்டுறாங்க அப்படின்னா, இவர் அண்ணாமலையின் விசுவாசி, இவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, அண்ணாமலை அவர்கள் எப்போவுமே அவருக்கு இரும்புக்கரம் கொண்டு பாதுகாப்பாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் மேலே வைக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, முன்னாள் தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் குறித்து அவதூறு பரப்பினார் அப்படிங்கிறதா இவர் மேலே உள்ள கம்ப்ளைண்ட். இதுக்கு முன்னாடியே பலவிதமான கம்ப்ளைண்ட்கள் இந்த திருச்சி சூர்யா அவர்கள் மீது கட்சி மேலிடத்துக்கு அனுப்பப்பட்ட வண்ணமே உள்ளது. இதுக்கு முன்னாடி ஒருக்கா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் கட்சியை விட்டு தற்காலிகமாக நீக்க கூட செஞ்சாங்க. ரெண்டாவது, இல்லை நாங்கள் மன்னிச்சவரை திருப்பி கட்சியில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சேர்த்துக்கவும் செஞ்சாங்க. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் திருச்சி சூர்யா. இதுக்கப்புறமும் என்னை பிஜேபியில் இருந்து வெளியேற்றுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் திருப்பியும் அந்த கட்சியில் போய் சேர மாட்டேன், ஏற்கனவே என்னை ஒருக்கா வெளியேற்றிருக்காங்க, நான் மறுபடியும் சேர்ந்திருக்கேன், இதுக்கு மேலெல்லாம் அங்கெல்லாம் சேரமாக மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். இப்பவும் கட்சியில் இருந்து வெளியேற்றிட்டோம் அப்படிங்கிற ப்ரெஸ் ரிலீஸ் எப்போ வந்துச்சோ அதே மேற்கோள் காட்டியும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு. நான் என்றைக்குமே அண்ணாமலை அவர்களின் விசுவாசியாக தொடர்ந்து இருப்பேன், ஆனால் மீண்டும் நான் பாஜகவில் இணைந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருட காலம் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திருச்சி சூர்யா அவர்கள் பிஜேபியில் இணைந்து செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் பகிர்ந்துட்டு வர்றாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் திருச்சி சூர்யா அவர்களை அழைத்தால் உடனடியாக கட்சி பணிக்கு அவர் தயாராக வருவார் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. பின்ன கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் பிஜேபி அப்படிங்கிற தேர் ஓடிக்கொண்டே தான் இருக்கும், அதை நிப்பாட்டுறதுக்கு யாராலும் முடியாது அப்படிங்கிறது பின்னும் சிலரின் கருத்தா இருக்குது. இப்போதைக்கு நடந்திருக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை மட்டும்தான். இந்த நடவடிக்கை தொடரும், தமிழ்நாடு பிஜேபியில் கிளீனிங் ப்ராசஸ் வெகு வேகமாக நடக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு. இந்த சம்பவங்கள் குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, கல்யாணராமன் அவர்களை கட்சியில் இருந்து நீக்கிறது சரியா தவறா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதே போல திருச்சி சூர்யா அவர்களை கட்சியில இருந்து நீக்கிறது குறித்துன உங்களோட கமெண்ட்டையும் மறக்காம பதிவிட்டுருங்க. தேங்க்யூ.